பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்ந்து முடிவு செய்யவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத் ரசாயன் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம எப்போவுமே அனலைஸ் பண்ணுறது ப்ரொமோட்டர் பற்றி தான். மொத்தம் வந்து ஒரு 3 ப்ரொமோட்டர் வந்திருக்காங்க, அவங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாமே வந்து குப்தா அப்படிங்கிற நேமில் தான் இருக்காங்க. இவங்க மொத்தமாக ஹோல்டிங் வந்து 75% வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிளட்ஜிங் எதுவுமே பண்ணலை. ஸோ நல்ல விஷயம், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. நானும் தேடி பார்த்தேன், நீங்களும் ஒரு தடவை தேடி பாருங்கள். அடுத்து தொழில் பற்றி பார்க்கணுன்னா, இது வந்து அக்ரோ கெமிக்கல் அப்படிங்கிற துறையில் வந்து இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அக்ரோ கெமிக்கல்னால் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி இல்லைனா உரம் இந்த மாதிரி கெமிக்கல் தயாரிக்கிறது தான் அக்ரோ கெமிக்கல். இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது பருவமழையை பொறுத்து தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, மழை நல்லா பெஞ்சால் தான் விவசாயம் வந்து நல்லாயிருக்கும். அப்போ நிறையா வந்து பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வாங்குவாங்க. அப்புறம் இந்த துறையில் வந்து அரசின் தலையீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஏன்னா விவசாயம் அப்படிங்கும்போது அரசியல் இதை வச்சு தான் மெயினாக இருக்கும். அதனால் அடுத்து க்ரோத் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து சேல்ஸ் க்ரோத் ஆகட்டும், ப்ராஃபிட் க்ரோத் ஆகட்டும், ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனான்சியல் ரேஷியோ. ஃபைனான்சியல் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கம்பெனியுடைய ஆர்ஓசி ஆகட்டும், ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெப்ட் டு ஈக்விட்டி, இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் குவார்டர் வந்து 12% கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம ரெட் போட்டிருக்கிறதுலாம் கொஞ்சம் நெகட்டிவ், முக்கியமாக பேயபிள் பை ரிசீவபிள் போட்டால் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து கேஷ் சைக்கிள் டேஸ், அதாவது பணமாக மாறக்கூடிய அந்த தினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரைஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அப்புறம் டெப்டர் டேஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது, இதுவும் நல்ல விஷயம் கிடையாது. பொதுவாக இந்த கம்பெனிக்கு வந்து ரிசீவபிள், அதாவது இவங்க எவ்வளோ சேல்ஸ் குரோத் காமிச்சிருக்காங்களோ அவ்வளோவுமே வந்து ஒரு கடனாக கொடுக்குற மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்து பின்னாடி நான் பணம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் ரிசீவபிள் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே இருக்குது, இது வந்து நல்ல விஷயமே கிடையாது. ஒரு நிறுவனம் வந்து எப்போலாம் ரிசீவபிள் வந்து சேல்ஸ் ரைஸ் ஆகி அதே நேரத்தில் ரிசீவபிளும் ரைஸ் ஆகுதோ, அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானே ரைஸ் ஆகுதோ, அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இதை நான் ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறேன். இந்த அளவு வந்து இம்ப்ரூவ் என்ன சொல்கிறது இருக்கக்கூடாது. சரி, இந்த செக்டரே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஃபர்தராக அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு நிறுவனத்தை கேஷ் சைக்கிள் இப்படி இருக்குது அப்படிங்கிறனால இந்த செக்டரே அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, இது வந்து செக்டருடைய ஆவரேஜை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக மார்க்கெட் லீடர் பார்க்குறோம். பொதுவாக மார்க்கெட் லீடர் வந்து யூபிஎல் தான், ஆனால் அந்த நிறுவனத்தை வந்து கடன் அதிகமாக இருக்கனால பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து நம்ம அனலைஸ்றோம். அந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பேயபிள் பை ரிசீவபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து கிட்டத்தட்ட 65 days தான் இருக்குது லேட்டஸ்ட்டில். ஸோ ஒரு 65 நாள்லேயே இவங்க சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் பணமாக மாறிடுது. அதே மாதிரி டெப்ட் டேஸுமே வந்து ஒரு 85 days, ஒரு ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப இன்க்ரீஸில் இல்லாமல் ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இந்த நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோ ரேஷியோ பார்க்குறோம். பாசிட்டிவ் தான், அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது, இது வந்து நல்ல விஷயம். கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ அந்த மாடலில் வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அதாவது லேட்டஸ்ட்டு கேஷ் ஃப்ளோவோட ஆவரேஜை வந்து போட்டுருவோம், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆவரேஜ். அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டு வந்து ஒரு 12% போட்டுருவோம், உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ போட்டுருங்க. அடுத்து வந்து இதோடய க்ரோத்து நான் வந்து மாட்ரேட் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் மாட்ரேட்னு கொடுத்து 10% கொடுத்துறேன். அடுத்து ரிமைனிங் உள்ள 5 இயர்ஸ் வந்து லோ கொடுத்து 5%, டெர்மினல் அதாவது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வெறும் 2% வந்து க்ரோத்து அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் இப்போ உள்ளது வந்து 3080 crore கொடுத்துட்றேன். அதே மாதிரி கரண்ட் ஷேர் ப்ரைஸு, நெட் டெப்ட்டு எல்லாம் கொடுத்துட்றேன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 10% கொடுத்து நான் வந்து கால்குலேட் பண்ணுறேன். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஃபேர் வேல்யூ ஆஃப்டர் மார்ஜினுக்கு அப்புறம் 3,358 ரூபா கிடைக்கிது. வித்தவுட் மார்ஜின் இல்லாமல் 3,700 ரூபா அந்த ப்ரைஸ் வந்து ஃபேர் வேல்யூன்னு சொல்லுது. சரி, இது வந்து ரொம்ப அதிகமாக க்ரோத் ஆகிட்டுருக்கு, அப்படினால நம்ம வந்து ஹை க்ரோத் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு வந்து 15%, ரிமைனிங் உள்ள 5 இயர்ஸுக்கு வந்து ஒரு 10%, அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து க்ரோத் வந்து அதிகமாக கொடுக்குறனால எந்த அளவு வேல்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4,800 சொல்லலாம் ரவுண்டாக. ஸோ இது வந்து ஃபேர் வேல்யூ அப்படின்னு காமிக்குது. எப்படி பார்க்க போனாலும் மார்க்கெட் ப்ரைஸை விட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை விட க்ரோத் அதிகமாகும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் இந்த கால்குலேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.